சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சித் தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சித் தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்தநாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ வெண்கலை சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள அண்ணாமலை நகர் பேரூராட்சிக்குட்பட்ட திருக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அண்ணாமலை நகர் பேரூராட்சிக்குட்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் கிள்ளிவளவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கொரோனா வைரசுக்கு எதிராக அயராது பாடுபடும் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் மதுரை தொண்டமான்பட்டியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு மரியாதை செய்து முகக்கவசம் அரிசி உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. மேற்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு கபசூர குடிநீர் வழங்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்தநாளை ஒட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் ஒன்றிய செயலாளரும் மேல்பட்டாம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான அருள்செல்வம் தலைமையில் மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேல்பட்டாம்பாக்கம் பேரூர் செயலாளர் முகமது எத்திரிஸ் தலைமையில் மேல்பட்டாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளரும் மேல்பட்டாம்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலருமான மா அருள்செல்வம் தலைமையில் மேல்பட்டாம்பாக்கம் கட்சி அலுவலகத்தில் உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மேல்பட்டாம்பாக்கம் பேரூர் செயலாளர் முகமது எத்திரிஸ், ஜோதிபாஸ், ஐயப்பன், ராதாகிருஷ்ணன், பாக்கியராஜ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பேரரசன் கௌதமபுத்தரின் கோட்பாட்டு வழியில் அவரது கொள்கை வாரிசாக 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். இதேபோல் கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கட்சி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில நிர்வாகிகள் சொக்கு தமிழரசன், மாவட்ட அமைப்பாளர் தூயவன், ஒன்றிய துணை செயலாளர் கண்ணன், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சிறுத்தை சிவா, பிரபு, காட்டுராஜா, ஜோதி, செவ்வேந்தன், சிபி சக்கரவர்த்தி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தியுள்ளது. இந்த சூழ்நிலையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்கு தடை விதித்துள்ளார்கள். இருந்தாலும் எமது தலைவர் எழுச்சித் தமிழர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக இன்று கடலூரில் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
அதன் அடிப்படையில் தற்போது கடலூரில் உள்ள எனது கட்சி அலுவலகம் நமது கட்சி அலுவலகத்தில் தற்போது புரட்சி அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடி அவரது படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் எழுச்சி தமிழர் அவர்கள் வழியில் சமத்துவ நாள் உறுதிமொழியையும் நாங்கள் தற்போது ஏற்றுள்ளோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சத்யா நகர், அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் புரட்சியாளரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதேபோல் கபசுர குடிநீர் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பொன்னி வளவன் தமிழண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. சமூக இடைவெளி கருதி கொரோனாவை எதிர்ப்பதற்காக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இப்பகுதி மக்களுக்கு இனிப்பு சுவீட் வழங்கப்பட்டது. இன்னும் ஏனற்ற கொரோனாவை எதிர்ப்பதற்கான சமூக சேவகையை இப்பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் செய்ய இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு இடைவெளி 3 அடி சமூக இடைவெளி, தனித்திருப்போம், விழித்திருப்போம், வீட்டில் இருப்போம். அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் கூறிய ஆர்டிகல் 14 ஏப்ரல் 14 என்கின்ற உறுதிமொழியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பழனி நகர 14வது வார்டு பொன்கலியம் கோவில் சார்பாக எடுக்கப்பட்டது. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளான உலக சமத்துவ நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் முகக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் 5000 தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் முருகன், பொருளாளர் முருகன், தொகுதி துணை செயலாளர் சத்தியவடி பாஸ்கர், மாணவர் கழக மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல், வீரமணி அச்சுதன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்களுக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏதாவது நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்றதன் அடிப்படையில் விருத்தாசலம் நகரமும் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதியும் சேர்ந்து இப்பொழுது பொதுமக்களுக்கு 1500 முகக்கவசம் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிவனார் தாங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவளவன் தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இவ்விழாவில் சமூக ஆர்வலர் கூத்தான், முகாம் பொறுப்பாளர் பெருமாள், ஊர் பெரியவர்கள் கோவிந்தசாமி, சுப்பிரமணி, மஞ்சு, முகாம் பொறுப்பாளர்கள் விமலச்சந்திரன், மணிகண்டன், எழிலரசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சமத்துவ தினமாய் அகில உலக சமத்துவ தினமாய் அம்பேத்கர் பிறந்த நாளை போற்றுவோம் 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 வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த துறவலூரில் உள்ள அவரது சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாணவர் அணி மாநில துணை செயலாளர் நீதிவள்ளல் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை, எழுச்சிப்பாசறை, துறவலூர் முகாம் பொறுப்பாளர்கள் மற்றும் அம்பேத்கர் மன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை இன்றைக்கு அனைத்துலக சமத்துவ நாளாக எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் எப்படி 20வது நூற்றாண்டில் கொள்கை பேராசான் கௌதம புத்தருக்கு ஒரு கொள்கை வாரிசாக புரட்சியாளர் அம்பேத்கர் கிடைத்தாரோ அதுபோல் இன்றைக்கு 21வது நூற்றாண்டில்
புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வாரிசாக திகழக்கூடிய வாழும் அம்பேத்கராய் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தியாக தலைவர் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை அனைத்துலக சமத்துவ நாளாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகமெங்கிலும் இந்தியாவெங்கிலும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் அம்பேத்கரை புரட்சியாளரை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஜனநாயக சக்திகளும் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை ஒட்டி திருவாரூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் வடிவழகன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் திருவாரூர் ஒன்றிய செயலாளர் பூபாலன், ஆவண மையம் மாவட்ட அமைப்பாளர் சந்திரபோஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், ஊடக மைய மாவட்ட துணை அமைப்பாளர் ரகுவரன், மகளிரணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரேமா, கொரடாச்சேரி ஒன்றிய அமைப்பாளர் இளங்கோமன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி 1வது வார்டு பகுதியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாவட்ட செய்தி தொடர்பாளர் ஜே கே செல்வின் யேசுதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொறுப்பாளர்கள் சிங்கராஜ், ஆப்ரஹாம் பாஸ்கர், அந்தோணி பிரான்சிஸ், பிரபாகரன், ரெமி, சதீஷ், சுரேஷ், சைமன் மற்றும் கட்சித் தோழர்கள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விழுப்புரத்தில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை சமத்துவ நாளாக ஏற்று தனது குடும்பத்தினருடன் இணைந்து புரட்சியாளர் அம்பேத்கரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் குடும்பத்தினருடன் சேர்ந்து உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டார். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் வாழும் காட்டுநாயக்கன் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தமிழ்மணி, கிளாங்காடு மாவட்ட அமைப்பாளர் பழனி, அள்ளூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பழகன், ஆசிரியர் கூட்டமைப்பு சரவணன் ஆகியோர் தலைமையில் மக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, மளிகைப் பொருட்கள், முகக்கவசம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையால் ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளதால் புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை விமரிசையாக கொண்டாட முடியாத சூழலில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் ஆணை கிணங்க அனைவரும் தமது வீட்டிலேயே அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியம் போரூர் கிராமத்தில் காஞ்சி தெற்கு மாவட்ட விடுதலை கலை இலக்கிய அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் லூகாஸ் பிரேமகுமார், தனது மனைவி விண்ணரசி மற்றும் அன்பு மழலை யாழினி ஆகியோர் புரட்சியாளர் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி எஸ்சி எஸ்டி பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்தநாள் விழா சமத்துவ நாளாக கொண்டாடப்பட்டது. புதுக்குப்பம் எட்டுவழி சந்திப்பில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஊரடங்கு உத்தரவு காரணமாக அப்பகுதியில் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் வாடகை கார் ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநர், வேன் ஓட்டுநர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, முகக்கவசம், சோப் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் 150 பேருக்கு வழங்கப்பட்டது. என்எல்சி எஸ்சி எஸ்டி பணியாளர் நலச்சங்க தலைவர் பாலாஜி, பொதுச் செயலாளர் கா செல்வகுமார், பொருளாளர் வீரா பாலு, அலுவலக செயலாளர் மணிசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
அம்பேத்கருடைய 129வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று எஸ்சி எஸ்டி நலசங்கத்தின் சார்பாக இங்கு ஒரு மாதத்துக்கு மேலாக வேலையின்றி தவிக்கும் தினக்கூலிகளாக இருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் இங்கு சுற்றி இருக்கின்ற மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழித்தோன்றல் எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுக்கு 5 கிலோ அரிசியும் ஒரு முகக்கவசமும் கை கழுவுவதற்காக ஒரு சோப்பையும் நாங்கள் அனைவரும் 150 பேருக்கு வழங்கினோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை சமத்துவ நாளாக கடைபிடிக்கும் விதமாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே நடூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் பூலை தலைமையில் மனித இடைவெளி கடைபிடிக்கப்பட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் சித்தார்த்தன் அரசியல் அமைப்பு சட்டம் உறுப்பு எண் 14 வலியுறுத்துகின்ற சமத்துவத்திற்கான உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் பின்தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து அனைவருக்கும் நிலவேம்பு கசாயம் வழங்கப்பட்டது. இதில் காரமடை ஒன்றிய பொருளாளர் சமத்துவன், தொழிற்சங்க மாவட்ட அமைப்பாளர் பொன்னரசன், நகர பொருளாளர் சக்திவேல், நகர துணை செயலாளர் சுரேஷ்பாபு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை ஒட்டி அவரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கிறிஸ்துவ அமைப்பாளர் ஆசி தம்பி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டம் பேரளி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ நாள் கடைபிடிக்கப்பட்டது. இதில் கட்சியின் தொண்டர்கள் ஜெயக்குமார், பாலகிருஷ்ணன் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் தொல்குடிமைந்தன் தலைமையில் அரசியல் அமைப்பு சட்டம் உறுப்பு எண் 14 உறுதிமொழியாக ஏற்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி பாராளுமன்ற தொகுதி செயலாளர் குடியரசு, நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி, கோவை வடக்கு மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அருண், நகர பொறுப்பாளர் தேவராசு மற்றும் அசோக்குமார் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 129வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த மாங்குடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற தொகுதி செயலாளர் முல்லை வளவன், ஒன்றிய செயலாளர் சசிகுமார் ஆகியோர் தலைமையில் அம்பேத்கர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு, மாநில செயலாளர், அரசாங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் தோக்கவாடி பகுதியில் செங்கம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், துணை செயலாளர் சத்யராஜ் மற்றும் நகர அமைப்பாளர் அன்பரசு தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு சமூக இடைவெளியோடு முகக்கவசம் மற்றும் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மருது பாக்கியராஜ், ரகு, விமல், பிரபாகரன், மனோ, ஆகாஷ், குணா உள்ளிட்ட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். ஆணைக்கு இணங்க வரலாற்று சிறப்பு வாய்ந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 129வது பிறந்த நாளை முன்னிட்டு அண்ணன் எழுச்சி தமிழர் ஆணைக்கு இணங்க சமூக
விலகலை கடைபிடித்து கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசங்களை செங்கநகர விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரும் முகக்கவசமும் செங்கநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கப்பட்டது. இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரான விடுதலை சிறுத்தைகளை.